ಸಂಧ್ಯಾ ದಸರಾದಲ್ಲಿ. நம்ம இப்போது கோஃப்தா கறி செய்கிறதுக்கு சொரக்காயை தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். இதை நம்ம சின்ன சீவல், ரொம்ப சின்னதில்ல, அதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற சீவலில் சீவி எடுக்க போகிறோம். இந்த வெயிலுக்கு சொரக்காய் ரொம்ப நல்லது. நம்ம புது புது விதத்தில் சொரக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். நம்ம ஃபுல்லாகவே சீவி முடித்த பிறகு இதை நம்ம வடிகட்ட போகிறோம். ஒரு ஓட்டக்கிண்ணத்தில் ஒரு நைஸ் துணி போட்டுக்கோங்க. அந்த நைஸ் துணியில் நம்ம துருவினதை சேர்த்து இதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா தண்ணி இருந்தால் நம்மளால் உருண்டை பிடிச்சி கோஃப்தா கறி செய்ய முடியாது. அந்த பிழிஞ்ச தண்ணியை நீங்கள் குழம்புல ஊற்றிக்கலாம், இல்லை வேணான்னாலும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா டைட்டாக பிழிஞ்சோன்னா இதில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்துடும். நம்மளால் எவ்வளோ தூரம் புழிய முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் அந்த சீவனத்தை எடுக்க போகிறோம். மேக்சிமம் உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் போட முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் போட்டு தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நிறைய காயில் கோஃப்தா கறி செய்யலாம். ஆனால் நமக்கு ரொம்ப கஷ்டமான, சாப்பிட்றதுக்கு பசங்க சாப்பிட கஷ்டப்படுற காயில் நம்ம இந்த மாதிரி கோஃப்தா கறி செஞ்சு கொடுக்கும்போது பிடிக்காதவங்க கூட நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி சொரக்காயில் கோஃப்தா கறி செய்கிறோம். நல்லா பிழிஞ்சாச்சு. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் நம்ம பைண்டிங் ஏஜென்ட்லாம் சேர்க்கலாம். ஒரு சுத்தமான கிண்ணத்தில் இதை எடுத்துகிட்டு ஒரு கப்பு கடலை மாவு. நான் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணல, வெறும் கடலை மாவு. அதனால் இனிமே தான் இதில் நம்ம காரம் உப்பு எல்லாமே சேர்க்க போகிறோம். ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. மேலே கிறிஸ்பினஸ்க்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட இதில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். ஒரு மூணு பூண்டு பல்ல சின்ன ஓட்டையில் சீவி எடுத்துக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து போடுறதுனாலும் போடலாம். இல்லை பூண்டு ஃப்ளேவர் மட்டும் போதும்னா மூணு பூண்டை சீவி. நான் ரெண்டுமே இஞ்சி பூண்டு ரெண்டுமே சீவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சின்ன துருவல்லையே துருவிக்கிறோம். சும்மா கொஞ்சம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான, இந்த கோஃப்தாக்கு தேவையான சால்ட் ஒரு கால் ஸ்பூன். இந்த உருண்டைக்கு தேவையான, கோஃப்தா கறிக்கு உருண்டை பிடிக்கிறோம் இல்லையா, இந்த உருண்டைக்கு தேவையான சால்ட் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொரக்காயில் நம்ம என்ன தான் தண்ணி பிழிஞ்சிருந்தாலும் அதில் எப்படினாலும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்திலையே நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்து மீடியம் சைஸ் பாலாக பிடிச்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, மூணு பல், பூண்டு, ஒரு பத்தை தேங்காய், ஒரு ரெண்டு வெங்காயம்,
ஒரு 3 தக்காளி. இது நல்லா ஒரு 4 பேருக்கு கிரேவி செய்யலாம் இதில். இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம கோஃப்தா கறி செய்யறதுக்கு போயிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஜீரகம் 1/2 ஸ்பூன். ஜீரகமும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாம். நம்ம முதல்லையே தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் கிடைக்காது. எப்போவுமே நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் இந்த மாதிரி தொக்கா இருக்கும்போதே, கட்டியாக இருக்கும்போதே நல்லா பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ அந்த டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணி கோஃப்தாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய கடாய் வச்சு டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். இதை நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கோஃப்தா கறி உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். சாரி, அந்த ஆயிலில் போட்ட கோஃப்தா சொல்கிறேன். இப்போ இங்கே கொஞ்சம் நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போன பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியே வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம அந்த பக்கம் கோஃப்தாவை பார்த்து திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சு எடுத்துக்கலாம். குழம்பை நல்லா கலரி விடுங்க. இந்த பக்கம் நம்ம ஃப்ரை பண்ண போட்டிருந்தோம் இல்லையா கோஃப்தா, அதை நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி திருப்பி விடுங்க. எந்த பக்கம் சரியாக பொரியலையோ அந்த பக்கம் எண்ணெயில் படுற மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக பொரியணும். குழம்பு நல்லா கொதித்த பிறகு கோல்டன் ப்ரௌனாக வந்த கோஃப்தாவை நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லா கோஃப்தாவும் இதில் சேர்த்த பிறகு குழம்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்லேயே வேகட்டும். அப்போ தான் அந்த கிரேவி கோஃப்தாக்குள்ளே ஏறி நல்லா டேஸ்ட்டாக வரும். ரொம்ப அழுத்தி கலக்கி விடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி
இறக்கிட்டோம்னா சுவையான கோஃப்தா கறி, சொரக்காய் கோஃப்தா கறி தயார். சொரக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை ருசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இதே டிஷ் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோவை ஃபுல்லா பாக்குறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்னொன்னும் எங்களுக்கு சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே தேவை. அதனால கண்டிப்பா வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க லிங்கை.